எல்லாரையும் வரக்கூடிய 10ஆம் தேதி கும்பகோணத்தில் நம்முடைய பிஜேபியினுடைய அறிவுசார் பகுதியினுடைய ஒரு நாள் கருத்தரங்களை சந்திக்க இருக்கின்ற என்னுடைய பிரிவு 3 மணிக்கு அவசியம் வாங்க. சிரிக்கலாம், சிந்திக்கலாம், நம்ம பற்றியும் யோசிக்கலாம், எங்கே போகிறோம், எல்லாரும் சந்திப்போம். 10ஆம் தேதி கும்பகோணம். பாரத் மாதா கி ஜெய். கும்பகோணத்தில் தமிழ்நாடு டெலக்ஸ் 2023 அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்றுச்சு இந்த நிகழ்ச்சி. அதில் நான் கலந்துக்கிட்டேன். அதே போல் நாங்கள் இங்கே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம், இங்கே கும்பகோணத்தில் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். அது வெற்றி அடையும் தெரியும். ஏற்கனவே சென்னையில் இது நடந்திருக்கு. கும்பகோணத்தில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இது இன்னும் எல்லா இடத்துலையும் இது மாதிரி நடக்கணும், அதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணணும். 22 ஐ திங்க் சென்னையில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். 23 இங்கே கும்பகோணத்தில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஐ திங்க் 7 ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுகிறாங்க. நிறைய பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட், அனலிஸ்ட்லாம் வந்து பேசுகிறதா கேள்விப்பட்டேன். ஐ திங்க் ரங்கராஜ் பாண்டே அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பேசுகிறாருன்னு கேள்விப்பட்டேன். ஐ திங்க் ஐ விஷ் கிராண்ட் சக்ஸஸ் ஃபார் தட் ஈவெண்ட். நாராயணி நிதி லிமிடெட் திரு எஸ் கார்த்திகேயன் அவங்களோட சார்பில் தான் நான் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பிரம்மாண்டமான வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். சரிங்க, இப்போ எஸ்சிடி மகாலில் கும்பகோணத்தில் நடக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். சென்னையில் வந்து ஒரு வாட்டி இதுமாரி போன வருஷம் நடந்துச்சு, எங்களால் அங்கே போக முடியல. இப்போ இங்கே கும்பகோணத்தில் எஸ்சிடி மகாலில் நடக்குது. இதுக்கு காரணம் வந்து நாராயணி பிரைவேட் லிமிடெட்டில் திரு கார்த்திகேயன் சார் தான் இது வந்து முழு முற்றாக எடுத்து செஞ்சு நடத்திக்கிட்டு இருக்காப்பிலங்க. இப்போ பாரதிய ஜனதா வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வந்து பெரிய லெவலில் வரணும், அதுக்காக வந்து இந்த ஈவெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு தோணுது. இப்போ இங்கே வந்து ஸ்ரீ நாராயணநிதி நிறுவனோட கார்த்திகேயன் சார் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. எங்கள் மக்களுக்கு வந்து மோடி ஐயாவோட ஒரு 9 வருஷ காலத்தோட என்னென்ன அவர் பண்ணாரோ அது மக்களுக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். இதில் வந்து எல்லாருமே வந்து இது ஃப்ரீன்னு சொன்னாங்க, அது ரொம்ப இதுவாக இருக்குது. எல்லோரும் வந்து ஃப்ரீ வந்து அவங்களோட இது பண்ணிக்கலாம். இன்டராக்ஷன் செக்ஷனாக இருக்குது. இதெல்லாம் என்னென்னா மக்களுக்கு ஒரு என்ன ஆக்சுவலி நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறது ஒரு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நாட்டம் நாங்கள் நடத்துகிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் வரவேற்கிறோம். கும்பகோணத்தில் வந்து நம்ம வரவேற்கிறோம். இதுமாரி பல ப்ரோக்ராம் பண்ணி தான் அடுத்த வருஷமும் அடுத்த டென்யூரும் மோடியாகவே வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். மெட்ராஸில் நடந்தபோது அதை நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அந்த செஷனை நேராக பார்க்க முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். யூடியூப்பில் பார்த்த போதே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அதை இப்போ நேராக நம்ம கேட்க போகிறோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலோடு அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்காக நான் காத்திருக்கேன். அதுக்காக நான் இங்கே பல பேர்கிட்ட என்னுடைய அந்த நியூஸை பற்றி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பல பேர் அதுக்கு வரணுங்கிறத நான் விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நடக்க போகிற இந்த அறிவுசார் நிகழ்ச்சி வந்து மீதி எல்லா பொதுக்கூட்டங்கள் மாதிரியும் இல்லாமல் இதை நடத்த போகிறது, நடத்திக்கிட்டு இருக்கிறது, இதில் கலந்து கொள்கிற முக்கிய பேச்சாளர்கள் அனைவருமே இந்திய தேசத்து மேலே உடைய பற்றாளர்கள். அதனால் இந்த மீட்டிங் இந்தியாவோட தேசிய வளர்ச்சிக்கு அடுத்த ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குங்கிறது என்னோடய கருத்து. சார், இப்போது பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்று 9 ஆண்டுகள் வந்து நிறைவு செஞ்சுருக்காரு. இந்த 9 இயர்ஸ் ஆஃப் மோடி கவர்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? 9 இயர்ஸ் ஆஃப் மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல வெற்றி பாதையில் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. மென்மேலும் 2024 பார்லிமெண்ட்லேயும் பிஜேபி வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு இந்தியாவை எடுத்துகிட்டு போகணும். மேன்மேலும் தமிழ்நாடு வளர்கிறதுக்கு அது ஒரு பெரிய சான்றாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப டெவலப்பிங் நேஷனாக இருந்தது ஆல்மோஸ்ட் டெவலப்டு நேஷனாக வரத்துக்கு உண்டான ஒரு பேஸ் வந்திருக்கு. இப்போ தான் உலகமே வந்து இதை ரொம்ப பார்த்து வியந்து போயின்னு இருக்குது இந்த அவருடைய அட்மின் பற்றி. இதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். நம்ம இந்தியன் சிட்டிசன் ரொம்ப ப்ரைடு. ரொம்ப சிறப்பான கவர்மெண்ட்டு. இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த மோடியோட தலைமையில் இந்தியா வந்து உலக அளவில் ரொம்ப பிரபலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. உலக நாடுகள் பூரா இந்தியாவை பார்த்து வியந்து போகிற அளவுக்கு சிறப்பான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு மோடி. வந்து தமிழ்நாட்டிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் தெரியாத மக்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஆட்சியில் இருக்கிறத பெருமையாக நினைக்கிறேன். மோடியோட 9 ஆண்டு கால சாதனைங்கிறது அளப்பரியது. அதை வந்து ஒரு நிமிஷத்துலேயோ ஒரு செகண்ட்லேயே கிளிப்பிங்காக சொல்ல முடியாது. ஷார்ட்டாக சொல்லணும்னா, காலையில் ஏஞ்சி நீங்கள் குடிக்கிற தண்ணி ஜல்ஜீவன் திட்டத்தில் ஆரம்பித்து உணவுலேருந்து பயிர் காப்பீட்டு திட்டத்திலேருந்து ஏழை விவசாயிகள் இராணுவ கட்டமைப்பு இது போன்ற உங்களோட நாட்டு பாதுகாப்பாக இருக்கட்டும், தனி மனித பாதுகாப்பாக இருக்கட்டும், தனி மனித வளர்ச்சியாக இருக்கட்டும், அது வெதர் இட் மேபி பேங்கிங் செக்டராக இருக்கலாம், இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் என்ன வேணாலும் இருக்கலாம், அதில் ஒரு மோடியோட பங்களிப்பு இல்லாமல் ஒரு தனி மனிதன் இல்லை என்பதை மோடி நிரூபிச்சிருக்கார். அதை வரவேற்கிறோம். மோடி கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி உலகத்தில் பேசுகிற அளவுக்கு வந்து மோடி கவர்மெண்ட் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. மோடி கவர்மெண்ட்டால் என்னுடைய ஃபேமிலி பெனிஃபிட் ஆனது எப்படின்னு கேட்டதுன்னா, நீட் எக்ஸாமில் வந்து என் பொண்ணு இன்றைக்கி டாக்டர் ஆகியிருக்கா. இந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து கொடுத்ததுக்கு வந்து நம்ம நாட்டு பிரதம மந்திரி நரேந்திர மோடிக்கு நான் உண்மையிலேயே நன்றி கடன்பட்டிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் மோடி ஆட்சி தான் சிறப்பு. இந்திரா காந்தி பீரியடுக்கு அப்புறம் மோடி ஆட்சி தான் நல்லா இந்தியா நல்லா வளர்ந்துருக்கு, நல்ல பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எல்லா துறையிலையும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மோடியோட குறிப்பிட்ட சாதனையை எதை சொல்லுவீங்க? குறிப்பிட்ட சாதனைன்னா, இப்போ கம்பெனிகள்லாம் நல்லா வளர்ந்தனால தான் ஷேர் மார்க்கெட் டெவலப் இருக்குது, பொருளாதார வளர்ச்சி இருக்குது. பாக்கி பொதுவாக நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறை எல்லாமே இருக்குது. ரயில்வேல 1-2 ஆக்சிடென்ட் ஆகிறது வேறு விஷயம். பொதுவாக பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி தான் எல்லாமே அடைஞ்சிருக்கு ஃபுல்லாக. அதாவது 9 ஆண்டு கால பாரத பிரதமரோட சாதனை வந்து அடிமட்டத்தில், ஒரு காலத்தில் வந்து பிரதமர்னால் யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ முன்னாள் பிரதமர் அவங்களெல்லாம் நரசிம்மராவாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் வந்து தெரியாது, பிரதமர் அளவுக்கு தெரியாது. இப்போ மோடிங்கிற பிரதமரோட பேர் அடிமட்டம் வரைக்கும் வளர்ந்துருக்குது. அவருடைய திட்டங்கள் அனைத்துமே நேரடியாக மக்களுக்கு போய் சேர்றதுனால எல்லாருமே இப்போ வீடு கொடுக்குற பிரதமர்னா அது மோடி வீடுன்னு இவங்களா பேர் வைக்கிறாங்க. பிரதமர் பேர் வைக்கல, மோடி வீடு. ஒரு காலத்தில் கலைஞர் காப்பீட்டு திட்டம், கலைஞர் குடிசை மாற்று திட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஆவாஸ் யோஜனான்னு தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து மோடி வீடு, மோடி காப்பீட்டு திட்டம், அதாவது மோடி இலவச கேஸு அப்படின்னு இவங்களாம் பேர் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு அடிமட்டம் வரைக்கும் அவருடைய 9 ஆண்டு கால சாதனையாக இதை சொல்லுவோம். 9 ஆண்டு காலத்தில் அடிமட்டம் வரைக்கும் பிரதமரோட பேர் சேர்ந்துருக்கு, அவங்களுக்கு அந்த பயணம் சேர்ந்துருக்கு. வணக்கம். உங்கள் எல்லாரையும் வரக்கூடிய 10ஆம் தேதி கும்பகோணத்தில் நம்முடைய பிஜேபியினுடைய அறிவுசார் பகுதியினுடைய ஒரு நாள் கருத்தரங்களை சந்திக்க இருக்கின்ற என்னுடைய பிரிவு 3 மணிக்கு அவசியம் வாங்க. சிரிக்கலாம், சிந்திக்கலாம், நம்ம பற்றியும் யோசிக்கலாம், எங்கே போகிறோம் எல்லாரும் சந்திப்போம். 10ஆம் தேதி கும்பகோணம். பாரத் மாதா கி ஜெய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.